அடடா, இந்தளவு அற்புதமான முறையிலையும் கூட மீன் தொட்டிகள் தயாரிக்கலாமா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த அக்வாஸ்கேப்பிங் அமைஞ்சிருக்கு. அக்வாஸ்கேப்பிங்னு சொல்லப்படுற இந்த ஃபீல்டு யாருக்குமே தெரியாமல் தான் இருந்திருக்கு. காப்ஸ், கோல்ட் ஃபிஷ், கப்பி, மொழி இந்த மாதிரியான மீன்களை உள்ளடக்கின மீன் தொட்டிகள் தான் இலங்கையில் அதிகமாக காணப்படுது. இந்த நிலையில் பராமரிக்காமல் பிளான்டட் டேங்க் ஒன்று உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் அதுக்கான பதிலாக இந்த முறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2019 தான் முதல் முறையாக வாடிக்கையாளர் ஒருவருக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் செய்து வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பல வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸில் நிறைய டேங்குகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பண்ட், டேங்க், பலுடாரியம், டெராரியம் ஆகியவற்றை வச்சு 2019 ஒரு புது கான்செப்ட் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. டெராரியம்னு சொல்லப்படுறதும் ஒரு வகையான மீன் தொட்டி அமைப்பு தான். இந்த டெராரியம் ஒரு பாட்டிலில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு சிறிய வனப்பகுதியை அந்த பாட்டிலுக்குள்ளே உருவாக்குறாங்க. கடைசியாக அது சீல் செய்யவும் படுது. இது தவிர இந்த தொட்டியில் பலுடாரியமும் காணப்படுது. அது அந்த தொட்டியில் 1/3 தண்ணீரை விட்டும் 2/3 தண்ணீருக்கு மேலே ஸ்கேப் ஒன்றையும் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்வாஸ்கேப்பிங், பிளான்டட் டேங்க்ஸ், வைவேரியம் இந்த மாதிரியான நிறைய கான்செப்டுகளை இந்த நிறுவனம் உருவாக்குது. இது மட்டும் இல்லாமல் புதிதாக இன்னொரு கான்செப்டும் இதில் உள்ளடங்குது. இது பார்க்கறதுக்கு சாதாரண தொட்டி மாதிரி இருந்தாலும் டேங்க் முழுவதும் வித்தியாசமான அம்சத்தை கொண்டு செயற்படுது. ஒரே விரலில் கூட இந்த தொட்டியை சுற்றி விட்டு பார்க்க முடியுமா? முழுவதுமாக சுற்றி எங்களுக்கு விருப்பமான பக்கத்தை பார்க்கவும் முடியும். உங்களுக்கு விருப்பமான இடத்துல இந்த டேங்கை வச்சு பயன்படுத்தவும் முடியும். ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய இயற்கை காட்சி ஒன்றையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டெராரியம்ன்ற கான்செப்டில் இந்த விஷயம் தான் உள்ளடக்கப்படுது. கார்னிவர்ஸ்னு சொல்லப்படுற தாவரம் தான் இதில் காணப்படுது. இது விலங்குகள் பிடிச்சு உட்கொள்கிற தாவரம் அப்படிங்கிறதுனால இந்த தாவரம் விசேடத்துவம் பெறுது. வீனஸ் ஃப்ளை ட்ராப்ஸ், சரசீனியா போன்ற இனங்கள் கூட இதில் உள்ளடக்கப்படுது. ஏர்த்தாவரங்களை வச்சு கூட இதை உருவாக்க முடியுமா? உங்களுக்கு விருப்பமான சீனரி ஒன்று கூட இதுக்குள்ளே உருவாக்க முடியுமா? மேசைக்கு மேலே வைக்கக்கூடிய அளவில் இதை தயாரித்து கொள்ளவும் முடியுமா? முதல்ல இதுக்கு தேவையான மீன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிவு செய்யணும். இந்த விலங்குகளுக்கு நாம் ஸ்கேப்பை உருவாக்கணும். அதுக்கப்புறமா இந்த விலங்குகள் உண்ணாத தாவரங்கள் என்ன அப்படிங்கிறத இனம் காணணும். பராமரிக்கக்கூடிய தாவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பராமரிக்க முடியாத தாவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வேறு வேறாக பிரித்து இனம் காணணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் எக்கோசிஸ்டத்தை சரியாக மேனேஜ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் கிட்ஸோன்னு சொல்லப்படுற புதிய கன்செப்ட் ஒன்றையும் வடிவமைக்க இருக்கு. இது எல்லோருக்கும் பிடித்த வகையில் டேங்க் மற்றும் டெராரியம் ஆகிய வடிவமைப்புகளில் குழந்தைகள் கற்கக்கூடிய வகையில் வேறு வேறு நிலையங்களில் நடைமுறைப்படுத்தப்படவும் இருக்கு. இலங்கையில் இந்த நிறுவனம் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இலங்கையில் மீன்கள் மற்றும் தாவரங்கள் சுத்தமாக்கப்படுற அருமையான முறையாக இது காணப்படுது. இந்த அக்வா லீட்ஸ் நிறுவனம் நுகேகொட கொகுவலையில் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப்ஸ், எஃபி, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் ஆகிய சோஷியல் மீடியாஸ் மூலியமாக இந்த நிறுவனத்தோட முகவரி மற்றும் இவங்க செஞ்ச வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிறுவனம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் விருப்பமான மாதிரி இவங்களோட வேலைப்பாடுகளை நீங்கள் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரியான வித்தியாசமான, வியக்கத்தக்க, வினோதமான படைப்புகளை இனிவரும் காலங்களில் கூட நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.